டாடி மம்மி எப்படி இருக்கீங்க டாடி? ஆமா, ஏதோ லண்டன்லயே பிறந்து லண்டன்லயே வளர்ந்த மாதிரிதான் டாடி மம்மியா. நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் குட்டிப்ள, நீ எப்படிமா இருக்கா? ஏமா என்னமா, உன் சம்மந்தி கிழவனுக்கு கிறுக்கா பிடிச்சிட்டு மோவலா பார்த்து குட்டி பிள்ளைனுக்கா எரும மாடு மாதிரிலாம் இருக்காவா? அதானே சரியான கிறுக்கு குடும்பமா இருக்கும் போல இருக்க. சம்மந்தி தப்பா நினைச்சுக்காதுங்க, ஒத்திகோர் மகாபத்தியில அதான் அவன் அப்பானா அவளுக்கு ரொம்ப உயிரு, அவளுக்கும் இவனா ரொம்ப உயிர் பார்த்துருங்க. தெரியுது தெரியுது, இவ்வளவு நேரமா மூஞ்ச தூக்கி வச்சுட்டே அழஞ்சாவ, அவ அப்பா அம்மா வந்தோட அவளை கையில பிடிக்க முடியலையே. சம்மந்தி நீங்க எப்படி இருக்கீய? மாலா நீ எப்படிமா இருக்கா? இருக்கும் இருக்கும், ஏதோ இருக்கும். என்ன திடீர்னு நீங்க வந்த மாதிரி இருக்கு? இல்ல சம்மந்தி, நேத்தே என் மவட்ட போன் பண்ணி சொல்லிட்டேமே. பாத்தியம்மா அவ மவகிட்ட நேத்தே சொல்லிருக்காளாம், அதான் அவ மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லிருக்கா. நீயும் கேட்க கேட்க அவ ஒரு வார்த்தை மூச்சு விட்டாளான்னு பாத்தியா? தெரியுதுடி, இவள விட எப்பேத்த மோவன் உன் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னானா என் மாமனாரு மாமியாரு வாராவனு அவன்ட நானும் எல எதுக்குல எதுக்குலன்னு கறி மீன் அடிக்கன்னு கேக்குறேன் பல்லதான கட்டிட்டு இருந்தான். இப்ப புரியுதம்மா, உன் மோவன் பொண்டாடி பக்கம்தான் சாயிறானே. ஏய் என் மோவன் நல்லவன் தாண்டி, இந்த வந்திருக்கல்ல இவாதாண்டி என் மோவன் மனசைய மாத்துனது. என்ன தாய்க்கும் மோவலுக்கும் காதோட காது ஒட்ட மாதிரி இருக்கு, எங்க அப்பா அம்மா வரதா உங்களுக்கு பிடிக்காத? அதான் உங்க ரெண்டு பேர் மூஞ்சில பச்சையே தெரியுத. டாடி மம்மி ரெண்டு பேரும் சாப்பிட வாங்க, உங்களுக்காக நான் ஆசை ஆசையா மட்டன் பிரியாணி சிக்கன் ஃப்ரைன்னு நிறைய செஞ்சு வச்சிருக்கேன். கலா பாத்தியாடியா குட்டி பிள்ளைய கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை செய்ய சொன்னா செய்ய மாட்டா, இப்ப எல்லா வேலையும் ஏன் குட்டி பிள்ளை தானே செஞ்சு வச்சிருக்கு. குடும்பம் நடத்திச்சே தெரியலையே. என்னால பாத்தியம்மா உன் மருமவளுக்கு அவ அப்பா அம்மான்னு தெரியாமையா இருக்க? ஆமா ஆமா எல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா மன சாட்சி கட்டவாமா, ஒரு பெரிய மனுஷின்னு நீ ஒருத்தி இருக்கிய, விருந்தாளின்னு நான் இருக்கேன, வாங்க நீ வாங்க அத்தை சாப்பிடலான்னு ஒரு வார்த்தை கூப்பிடலான்னு பாரு. ஆமாடி எல்லாம் என் மோவன் குடுக்கற இடம் டி, ஒரேடியா பொண்டாட்டி காலைல தானே விழுந்து கிடக்கான், பரவா அவ எங்க மதிப்பா? ஆமாமா கரெக்டா சொன்னா. டாடி பிரியாணி சாப்பிட்டீல எப்படி இருக்கு? ஐயோ ஹைதராபாத் பிரியாணி கூட தோத்து போயிரும் குட்டிப்ல. அப்படியா டாடி, நானே பயந்துகிட்டே இருந்தேன் கரெக்டா வந்திருக்கா இல்லையான்னு. மருமவ செய்யற பிரியாணி தக்காளி சோற விட கேவலமா இருக்கும், இவளுக்கு ருசியா இருக்கும். ஏடி மொவ விருந்து வைக்கிறான்னு சொன்ன உடனே கிழட்டு பையன் நாலு நாள் தின்றுக்க மாட்டாம்பல இருக்கு, அதான் காஞ்ச மாடு பாஞ்ச மாதிரி தின்னுட்டு இருக்கான். குட்டிப்ல பீஸ் எல்லாம் சம ஜூசியா இருக்கு. என்னடி உன் அண்ணிக்காரி அவ அப்பனுக்கு என்ன ஜூஸ் போட்டு கொடுத்திருக்கா? கிழட்டு பையன் நல்லா இருக்குன்னு சொல்றான். என்னமா நீன அந்த அரக்கிற்கு கூட்ட மாதிரி பேசிட்டு இருக்காத, அந்த கிழட்டு பையலுக்கு கறி நல்லா சாப்பிட்டா வந்திருக்கான், வாயில போட்ட உடனே காணாம போயிருதான். வேற இன்னும் கிழட்டு பையன் என்னலாம் சொல்லுவான்னு பாப்பமே. என்ன செய்வாப்பல அந்த கறி மாட்டிட்டுனா அதை எடுக்கிறதுக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்கு மத்துக்க, கிழட்டு போய் அதை தான் கேட்டுட்டு இருக்கான். அவைய ஊக்க வச்சுலாம் எடுக்க மாட்டாவ, அவளுக்கு வந்திருக்க வால் வேணே. இதான் உன் மருமவா நேத்தே வாங்கி வச்சிருக்காளாம். ஏன் லூசுவலா, இது எதுக்கு நீங்க விலை கொடுத்து வாங்கணும்? அப்புறம் இந்த குச்சியை விலை கொடுத்து வாங்காம எல்லாரும் என்ன பிரியாவா தருவாவ? ஏன் லூசு பயவலா, வீட்லயே இருக்க வெறும் கக்கூசுலயும் நம்ம தொடப்பம் கிடக்குது, வேலிலயும் கிடக்குது, அதை உடச்சி கொடுக்க வேண்டியதான கிழட்டு பயலுக்கு, நல்லா பல்ல குத்து குத்துன்னு குத்திட்டு பல்வழியில கிடக்கட்டும் தானே.
ஏமா, கிழட்டு பயலுக்கு பல்வழி வந்துச்சுன்னா மீதி கிடக்கிற கறியெல்லாம் நீ திங்களான்னு பாக்குறியோ? பிறகு ஒரு மணி நேரமா இருந்து கிழட்டு பைய தின்னுகிட்டே தானே இருக்கா, எந்திரிக்க மாட்டேங்கன. என்னங்க கறியெல்லாம் ரொம்ப போட்டு தின்னுட்டு கிடக்காதுங்க, ஏற்கனவே உங்களுக்கு பிரஷர் கொலஸ்ட்ரால் இருக்குது. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாட்கள் நீங்க சாப்பிடுங்க, அவையெல்லாம் எப்பவும் இங்கே தானே கிடக்குறாவ, பரவ சாப்பிடுவ. ஏமா பாத்தியாமா பாத்தியாமா, வாரத்துல ஆறு நாள் தானமா நான் உன் வீட்டுக்கு வரேன், என்னமா நான் டெய்லி வர மாதிரி என்ன கேவலமா பேசுறா? பாத்துட்டு தாண்டி இருக்கேன், அவ அப்பன ஆத்தாலும் போகட்டும், அதுக்கு பிறகு அந்த கிறுக்கிக்கு இருக்கு அறுப்பு. என்னங்க டாடி கூட்டிப்ல, துணி எடுத்துட்டு நீ எங்க போறா? என்ன துணி எடுத்துட்டு எங்க போவ? காய போட்டுட்டு வருவா. டி நானும் கேட்கணும்னு தான் இருக்கேன், காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன், மணி பாரு 11 மணி ஆகுது, என் குட்டி பிள்ளை தானடி ஓடி ஓடி எல்லா வேலையும் செய்யறா. என்னங்க பொம்பளைக்கு தான் காலையில இருந்து ராத்திரி படுக்கிற வரையிலும் வேலை இருக்கும், இது ஒரு பெருசா பேசிட்டு இருக்கீல. ஏடி வீட்டுல யாரும் இல்லன்னா பரவாயில்ல, உனக்கு ரெண்டு பொம்பளைக்கு கிடக்காள்வ, அங்க ஒருத்தி சும்மாவே அங்க இருந்து ஓடி 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 வந்து இங்கேயே கிடக்கா, எல்லாத்துக்கும் சேர்த்து என் குட்டி பிள்ளை தானடி செய்ய வேண்டியிருக்கு. நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேமா, இந்த கிழட்டு பைய என்னைய கரைச்சு கரைச்சு கொட்டிட்டே இருக்காமா, நான் அப்படி என்ன வேலைமா செய்யாம இருக்கேன்? நான் சாப்பிட்ட பிளேட்ட நானே கழுவி வைக்கிறேன், நான் குடிச்ச காஃபி டம்ளர என் கையால நானே கழுவி வைக்கிறேமா, இதுக்கு மேல ஒரு பொம்பளைங்க என்ன வேலைதான் செய்ய முடியுமா நீங்களே சொல்லுங்க. அதானே விடுங்க டாடி, இங்க இருக்கிற பொம்பளைங்களுக்கு கை காலு விளங்கலன்னு நினைச்சிட்டு நானே போறேன் டாடி. ஏமா கஷ்டப்பட்டு டம்ளர் பிளேட் எல்லாம் நானே விலைக்கு வேலை செய்யறேன், என்னையே அவ குத்தி குத்தி காட்டுறானா? சும்மா வெட்டியா இருந்து தின்னுட்டு இருக்க உன்னைய அவ சும்மா விடுவாளா? பாவி, அந்த கரெக்ட் பைய கூட ஒரு தடவை தான் வேலை செய்யலன்னு சொல்றான், நீ 1000 தடவை குத்தி காட்டியடி. சின்ன பொண்ணே உங்க அப்பா கிட்ட இருந்து பேசிட்டு இருக்காத, நேரம் போயிட்டு இருக்கே, போ போய் மாடியில போய் துணியை காய போட்டு வா. ஏய் நீ சும்மா இருடி, இன்னைக்கு என் குட்டி பிள்ளை மாடியில கொண்டு துணியை காய போட மாட்டா. என்னடி இது எப்ப பிள்ளை வீடு, ஒரு வாரம் தங்கிட்டு தான் போவேன். என்ன டாடி ஒரு வாரமா, ஒரு மாசம் தங்கணும் டாடி? டாடி ஒரு சில பேரு டெய்லி வருவாள்வ, ஆனா நீங்க அப்படியே டாடி வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரீங்க, ஒரு மாசமாவது தங்க வேண்டாமா? ஒரு வாரம்னா கண்ணை மூடி திறந்த உடனே அப்படியே ஓடிடும் டாடி. குட்டிவ்ல அப்ப மேல உனக்கு அம்பிட்டு ஆசையம்மா, 2 மாசம்னாலும் இருக்க என்னமா? டாடி டாடி அப்ப 3 மாசம். கடவுளே வீட்டுல இருக்கிறதுக்கு அப்பனும் மகளும் இப்படி ஏழை போட்டுட்டு இருக்காள்வே. ஏமா அந்த கிழட்டு பையன் மட்டும் இன்னும் 2 மாசம் 3 மாசம் உன் வீட்டுல இருந்தானோ போச்சு, இனிமே நான் உன் வீட்டுக்கு வர முடியாது. ஐடிகாரி நானே இந்த வீட்டுல இருப்பானா இல்ல துரத்தி விட்டுருவாள் தெரியல. பெருமை வேற. டாடி அந்த விஷப்பாட்டுல ஸ்ப்ரே பாட்டுல தூங்கிட்டு தான் இருக்கோம், சொல்லுங்க டாடி. குட்டிவ்ல உனக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, இதுவரையில நீங்க அப்படி எத்தனை லட்சம் சேர்த்து வச்சிருக்கிய? 50 லட்சம் சேர்த்து வச்சிருக்கேன் டாடி. எம்மா பாத்தியம்மா, உன் மருமவா 50 லட்சம் சேர்த்து வச்சிருக்காளாம், அப்ப உன் மொவன் பாதி ரூபா தானே ஒன்ட்ட தரா, மீறி பாதி சம்பளத்தை பொண்டாட்டிட்டு தானே கொடுத்து வச்சிருக்கா? என்னன்னு தெரியலையே, உலகத்துல யாரதான் நம்ப? பரவாயில்லையே குட்டிப்புல, 7 வருஷத்துக்குள்ள 50 லட்சம் சேர்த்து வச்சிருக்கிய. வாங்க டேடி, நானே கோவத்துலதான் சொன்னேன், 737 தான் கிடக்கு அக்கௌண்ட்ல,
என்ன குட்டிப்ள, அப்ப இவ்வளவு நாள் உங்க புருஷன் சம்பாதிச்ச காசெல்லாம் எங்க போச்சு? என்ன டேடி, எல்லா சம்பளத்தையும் ஆவியா அவங்க அம்மா கையில தான் கொண்டு கொடுப்பாவ? பாத்தியாடி, என் மொவன் எல்லா பணத்தையும் என்கிட்ட தான் கொடுத்துருக்கான். நீ வாங்க பாரு, அப்பதானே நாலு காசு நீங்க சேர்த்து வைக்க முடியும். ஆமா, சேர்த்து வச்சாலும் என்ன, கிளவி அவன் மொவட்ட புடுங்கி கொடுப்பா. டேடி, தனி குடித்தனத்துக்கு நான் சம்மதிப்பேன், ஆனா உங்க அறவைக்காடு மருமவே சம்மதிக்க மாட்டேன. சின்ன பொண்ணு, உங்க அப்பா சொல்லபடியில நீ கேட்டிட்டு இருக்காத, பெரிய ஆளுகளோட இருக்கிறதா ரொம்ப நல்லது. சும்மா இங்க இரு, தனியாலாம் போக வேண்டாம். ஏமா, இந்த ட்ரம் கூட பரவாயில்லமா, சொட்ட தலையந்தா பக்கா வில்லனா இருக்கான். நானும் இவனை அறத்திருக்கேன்னு நினைச்ச பாத்துக்க, இப்பதானே தெரியுது இவன் குடும்பத்தை கெடுக்க வந்தவனே. என்ன ஃபேமிலி மீட்டிங்கா? வாங்க மாப்ள, சும்மாதான் அடி பேசிட்டு இருந்தா. குட்டிப்ள, பேசு பேசு. சரிங்க டாடி. என்னங்க சொல்லு சின்ன பொண்ணு? என்னங்க, நாங்க ஃபேமிலியா சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், நம்ம தனி குடித்தனம் போலாம். தனி குடித்தனமா? யார் கூட? லூசு, வேற யார் கூட போவாவ? பொண்டாட்டி கூட தான் தனி குடித்தனம் போவாவ? ஏமா, உன் பையனை தான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். என்ன முடிவு சொல்றான்னு பாப்போம். பரவாயில்லையம்மா, விட்டு வரமாட்டேன்னு ஒத்த காலம்மா, நான் கொஞ்சம் கூட நினைக்கல, எப்படியும் பொண்டாட்டி பக்கம் தான் சாய்வான்னு நினைச்சேன். நீ வேற, நான் சும்மா தாண்டி வெளியில மூஞ்ச அப்படியே கெத்த வச்சிட்டு இருக்கேன், ஆனா என் உள்ள மனசெல்லாம் பக்கு பக்குன்னு பயம் தாங்க முடியல. என்னங்க, அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு நான் வேணுமா இல்லனா உங்க அம்மா வேணுமா முடிவு பண்ணிக்கோங்க. ஐயோ, நீங்க ரெண்டு பேருமே எனக்கு வேண்டாம், பக்கத்து வீட்டுக்காரி நீலாம்பரி மட்டும் போதும்.